வெயிலை சமாளிக்கவே முடியலையா? கவலையே படாதீங்க, இந்த 6 விஷயம் இருந்தால் மட்டும் போதும், வெயிலை அசால்ட்டாக சமாளிச்சிடலாம். வெயிலில் சோர்ந்து போகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்துள்ள உணவுப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தோனி எப்படி ஐபிஎல் மேட்ச்சில் சிக்ஸர் அடித்து கலக்கிறாரோ அதே மாதிரி வெயிலை சமாளிக்கிறதுக்கு இவங்க 6 பேர் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக சமாளிச்சிடலாம். வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். முதல் விஷயம் என்னென்னு பார்க்கலாம். கூழ் தாங்க. இந்த கூழுக்கு மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் வச்சுன்னு இந்த கூழ் குடித்தோன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம பாட்டி தாத்தாங்கெல்லாம் இந்த கூழ் குடித்து தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. கேப்பங்கூழ், கம்பங்கூழ், களி இந்த மாதிரி கேழ்வரகு சார்ந்த ஐட்டங்கள்லாம் எடுத்தாமல் சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகில் ப்ரோட்டீனும் கால்சியமும் அதிகப்படியாக இருக்குது. ஸ்கின் கேருக்கும் இது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது உதவுது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பழைய சாதம். நம்ம நேற்று நைட்டு சாதம் மீந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு தயிர் போட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டோன்னா இதை விட அமிர்தம் வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக இளநீருங்க. இளநீர் வந்து நீங்கள் அப்படியே சும்மாவே குடிக்கலாம். அதில் இருக்கிற வழுக்கையும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வெயில் காலத்தில் நீங்கள் நிறைய இளநீர் வாங்கி குடிங்க. இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் குடிக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையான பானமான இளநீர் குடித்தா ரொம்பவே ஆரோக்கியமானது. இதில் இருக்கிற எலக்ட்ரோலைட் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி. இது வெயில் காலத்தில் நமக்கு நிறையவே கிடைக்கும். இது நம்ம பழமாக சாப்பிட்டாலும் நல்லது. அப்படி பழம் பிடிக்காதவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருங்க. இந்த தர்பூசணி வந்து நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய மசில் நர்வ்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் லிவர் ஃபங்க்ஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஹெல்த்துக்கும் இது ரொம்பவே யூஸாக இருக்குது. அதனால் தர்பூசணி பழம் வெயில் காலத்தில் டெய்லி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நுங்கு. நுங்கு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நுங்கு சர்பத் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் நுங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது கூட ஐஸ்கிரீம் போட்டு பரிமாறினீங்கன்னா செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நுங்கு வந்து டீஹைட்ரேஷன்லேருந்து ப்ரெவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இல்லை விட்டமின் ஏ, சி, B7, பொட்டாசியம் சத்துக்கள் அதிகப்படியாக இருக்குது. இந்த சர்பத்தில் கொஞ்சம் நுங்கு பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிஷ் நம்ம எல்லாருடைய ஃபேவரட், மாம்பழம் தாங்க. என்ன தான் வெயில் காலம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் மாம்பழம் சீசன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா மாம்பழம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. என்ன தான் சுகர்காரங்க மாம்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்தந்த சீசனில் வர ஃப்ரூட்டை நம்ம கொஞ்சமாக சாப்பிடும் போது எதுவுமே ஆகாதுங்க. உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.